Hi friends, welcome to Mom's Flavor Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். மிக்சர் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் காரம் உருக்கு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சருக்கு பூந்தி ரெடி பண்ணிடலாம். பூந்திக்கு நான் ஒரு கப் போல கடலை மாவு எடுத்துக்கிறேன். கடலை மாவு ஒரு கப்னா கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் போல் நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் அரை டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பு தாங்காது, ஸோ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கடையில் மிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பூந்தியோட கலர் வந்து ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து நான் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டியில் நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவை நம்ம இந்த மாதிரி ஊற்றி நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக மணிமணியாக நம்மளுக்கு வந்து பூந்தி ரெடியாக ஆரம்பிச்சிடும். எப்போவுமே பூந்தி போடுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பூந்தி போடுங்க. அப்போ தான் நம்மளுடைய பூந்தி வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த டிஷ்யூ பேப்பர் எக்ஸஸ் ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தி போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூந்தி பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக வந்திருக்கு நமக்கு. அடுத்து நம்ம மிக்சருக்கு தேவையான ஓமப்பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் போல் கடலை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் போல் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். இதோட நான் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சூடான எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஓமப்பொடியும் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இப்போ இந்த இடியாப்ப அச்சில் தான் நான் வந்து ஓமப்பொடி ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த இடியாப்ப அச்சுக்குள்ளே நம்ம எண்ணெயை நல்லா சுற்றி க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபிஸியாகவும் ஸ்டிக்கியாகவும் இருக்காது. நல்லா ஃப்ளோவாக நம்மளால் ஓமப்பொடி செய்ய முடியும். இப்போ இந்த அச்சில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நான் நல்லா க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஓமப்பொடியை நல்லா சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி சுற்றி விடுங்க. ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகணும். அப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. பபிள்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓமப்பொடியை எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓமப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் இதே கடாயில் கால் கப் போல் பொட்டுக்கடலை பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். பொட்டுக்கடலை பொறிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பொட்டுக்கடலையை நல்லா பொறிச்சு எடுக்க முடியும். நம்ம போட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடணும். அடுத்து அதே மாதிரி கால் கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வேர்க்கடலையும் நம்ம போட்டுட்டு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா திருப்பி விட்டு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் வந்து டக்குன்னு காந்தி போயிடும். அடுத்து நான் கால் கப் போல் உடச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு முந்திரி பொறுத்த வரைக்கும் அது கலர் சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அரை கப் நான் அவல் சேர்த்துக்க போகிறேன். அவல் நம்மளுக்கு சேர்த்த உடனே டக்குன்னு நல்லா பொறிஞ்சு வந்துடும். இதுவும் கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் நல்லா பொறிஞ்சு வந்துடும். ஸோ இதை பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா இதுவும் கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் கொள்ளு சேர்த்துக்கிறேன். கொள்ளு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒன்று ஒன்று வெடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஓமப்பொடி எடுத்துக்கலாம். ஓமப்பொடி எடுத்து நான் நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். இதோட நம்ம பொறிச்சு வச்சுருந்த காரா பூந்தியும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இதோட நம்ம பொறிச்சு வச்சுருந்தா அவல், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கொள்ளு, கருவேப்பிலை, முந்திரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் அரை டேபிள்ஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அரை டேபிள்ஸ்பூன் போல் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா ஒரு டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சும்மா அரை டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய மிக்சர் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.